என்னுடைய அன்பான மாலை வணக்கம். நம்முடைய மாநிலத்தினுடைய சோசியல் மீடியா ஐடி பிரிவினுடைய தலைவர் அன்பு சகோதரர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், நம்முடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் பால் கனகராஜ் அண்ணா அவர்கள், சதீஷ் அவர்கள், கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர் நந்தகுமார் அண்ணன் அவர்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, தமிழ்நாடை பொறுத்தவரை நண்பர்களே நமக்கு தெரியும், திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு அவர்கள் வந்து அவங்களுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஏன்னா போலீஸ் துறையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நமக்கு தெரியும், அந்த டிஎம்கே பீரியட்ல வந்து அவங்களுடைய பிஹேவியர் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். 40 கேஸ் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட, அதுல பாத்தீங்கன்னா முக்காவாசி கேசஸ் வந்து ஏதாச்சும் ஒன்று ஃபார்வர்ட் பண்ணதா இருக்கும், அல்லது வந்து யாராச்சும் ஒரு தலைவர்களை பத்தி விமர்சிச்சதா இருக்கும். போலீஸ் வந்து கூட்டி போறாங்க, ஸ்டேஷன் உட்கார வைக்கிறாங்க. நம்முடைய வழக்கறிஞர் பெண்ணுடைய தலைவர் பால் கனகராஜன் அவர்களை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு மிக சீரிய ஒரு வழக்கறிஞர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவருக்கு என்று தனியா ஒரு பெயர் வச்சிருக்காரு. அதே போல சிடிஆர் நிர்மல்குமார் அவரும் கூட ஒரு நொடியில வந்து ஆட்களை மொபிலைஸ் பண்ணி வேகமா சமூக வலைதளத்துல பதிவிட்டு இந்த மாதிரி மொபிலைஸ் பண்ணி எல்லா இடத்துலயுமே நம்ம பாக்குறோம். போலீஸ்னால ரிமாண்ட் பண்ண முடியல, ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க, பேசுறாங்க, விட்டுறாங்க அப்படின்னு. ஸோ இது பொலிட்டிக்கலா பார்க்கும் பொழுதுங்க, அவங்களுடைய முதல் வேலையே ஒரு 2-3 மாசத்துக்கு வந்து இதை போன்ற ஒரு சின்ன பயத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக நமக்கு தெரிகிறது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் அவங்க எஃப்ஐஆர்னு எடுத்துட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு போனா மேஜிஸ்ட்ரேட்டே வெளியே போங்கன்னு சொல்லிடுவார். டெக்னிக்கலி நம்ம பால் கனராஜ் என்ன சொன்ன மாதிரி அதுல எந்த ஒரு சப்ஸ்டன்ஸுமே கிடையாது, எந்த ஒரு சப்ஸ்டன்ஸும் கிடையாது. இப்ப 66 ஐடி ஆக்ட் முதல்ல இருந்துச்சு, ஸ்பெஷலா 66A இருந்துச்சு, யாராவது திட்டுறாங்க அப்படிங்கறதா போட்டிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் ஸ்டக் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் 67 பியூர்லி வந்து போர்னோகிராபிக் சப்ஸ்டன்ஸ், ஆபாசமாக ஆபாச படங்களையோ ஆபாச வீடியோகளையோ சர்க்குலேட் பண்றதுக்கு இருந்ததை தூக்கி இது போட்டுட்டு இருக்காங்க. ஒரு அரசியல் தலைவரத்துடைய சித்திரத்தை அந்த மாதிரி போடுறாங்க, கார்ட்டூனை போட்டாங்கன்னா 67 ஐடி ஆக்ட்ல கவர் பண்றாங்க. இதெல்லாம் எந்த ஒரு லோக்கல் ஸ்டாண்டர்ட் லீகலுமே கிடையாது, நன்றாக தெரியும் அவர்களுக்கு. சாதாரணமா பேசுறது 153A போட்டுறாங்க, அதாவது உங்களுடைய பேச்சின் மூலமாக அல்லது நீங்க சமூக வலைதளத்துல பதிவிடுறது மூலமாக ரெண்டு கம்யூனிட்டி கடையில சண்டை வரும், ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி கடையில சண்டை வந்து அதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு கலவரம் வரும் அப்படிங்கிற ஆங்கிள் கொண்டு போறாங்க. இதெல்லாம் அப்படி பார்த்தா நான் நீங்களும் நீ கொஞ்சம் வாக்குவாதமா பேசிட்டு இருக்கோம், நாமளும் டிஎம்கே நண்பரும் ஏடிஎம்கே நண்பரும் கொண்டு வர முயற்சி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த 40 கேஸ் நம்ம பால் கனகராஜன் சொன்னது போல ஒன்னா ஒன்னா கோஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்பயே பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலேயே வந்து பிஜேபி சூடா இருக்கிறாங்க, வேகமா ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க, லாயர் அணி வந்துடுறாங்க, எல்லா இடத்துலயும் மறியல் பண்றாங்க. அவங்களுக்கு தெரிந்த பின்பு கொஞ்சம் சூடு குறைந்திருக்கிறது. இருந்தாலும் அவங்க என்ன, அந்த ஒன்றிய செயலாளர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து காட்டணும், நான் வந்து கட்சியில இருக்கேன், எனக்கு கீழே 10 பேர் இருக்கான்னு சொல்றதுக்காக அவங்க அந்த லோக்கல் சப்பின் சப்பின் சொல்றதுக்கு மிரட்டி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து நம்முடைய பசங்களை ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறத நம்ம பார்ப்போம். எல்லா வாரமும் 1-2 கேஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அதனால நம்முடைய பால் கனகராஜன் நிர்மல்குமார் அவர்கள் சொன்னது போல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு அரசியல் களத்துல இருக்கிறீங்க, பெட்டிஷனுக்கு முதல்ல நீங்க அஞ்சக்கூடாது. இப்ப நான் எப்பவுமே உதாரணமா சொல்லுவேன், நான் வந்து போலீஸ் துறையில பாத்தீங்கன்னா 9 வருஷ காலம் இருந்திருக்கேன், 1 லட்சம் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். இப்ப எம்எல்ஏ கிட்டத்தட்ட ஒரு 37 எஃப்ஐஆர்ஸ் இருக்கு, அந்த ஒரு எஃப்ஐஆருமே பாத்தீங்கன்னா ஒண்ணும் உப்பு சப்பு இல்லாத எஃப்ஐஆர் தான் எல்லாமே. பட் அது நீங்களும் வந்து சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காழ்ப்புணர்ச்சியில பதிவாங்க, அதனால எதுவும் நடக்காது அப்படிங்கறது நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பெட்டிஷன் கொடுப்பாங்க, உங்க மேல கை வச்சாங்கன்னா எல்லாரும் ஓடி வந்துருவாங்க. ஸோ இதற்காக நீங்க பயந்து போய் நான் ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல நான் எதுவும் போட மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கூடாது. ஏன்னா நம்ம பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஐடியாலஜிக்கல் பார்ட்டி, நீங்க எல்லாம் கருத்தின் மூலமாக மட்டும்தான் அந்த கட்சியை வளர்க்க முடியும். இப்ப டிஎம்கே லெவல்ல பாத்தீங்கன்னா அவங்க லெவல்ல வளர்க்கறது வேற, இங்க வந்து நம்ம ஒரு ஒருத்தருமே ஆக்கப்பூர்வமான முறையில கருத்து பேசிதான் வளர்க்கணும். அதனாலதான் சோசியல் மீடியால நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ என்னுடைய முதல் வேண்டுகோள், கேஸ் போடுறாங்க, பெட்டிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக நான் எதுவுமே போட மாட்டேன், சும்மா இருந்துக்குவேன், தயவு செஞ்சு அப்படி இருக்க கூடாது, பெட்டிஷன் வந்தா ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படி. இரண்டாவது நம்முடைய பால்கனராஜன் சொன்னது போல சில விஷயத்தை நீங்க தவிர்க்கணும், பெண்களை கேவலமாக பேசுவது தயவு செஞ்சு வேண்டாம். ஏன்னா நம்ம கட்சிக்கும் எதிரான கொள்கை அது, நாம அது பண்ணக்கூடாது. அது யாரும் நம்ம பசங்க யாரும் பண்றது இல்லை, இருந்தாலும் ஒரு ஜென்ரல் ஒரு அறிவுரை மாதிரி. இரண்டாவது அரசியல் தலைவர்களை பாத்தீங்கன்னா மாற்று கட்சிகள் வந்து உதாரணத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம்லாம் நம்முடைய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க நம்ம பாக்குறோம். பட் நம்முடைய கொள்கை அப்படி இல்லாத பொழுது ஒரு தலைவரை விமர்சிக்கலாம், முழு உரிமை இருக்கிறது. ஒரு கெட்ட வார்த்தையிலேயோ ஆபாசமான ஒரு வார்த்தையிலேயோ ஆபாசமான ஒரு படத்தை போட்டோ அந்த தலைவர் போட்டோ பக்கத்துல போட்டு அதை நாம அவாய்ட் பண்ணணும், இது ரொம்ப முக்கியம். இரண்டாவது, மூன்றாவது, ஜாதி கலவரமோ மத கலவரமோ ஏற்படுத்தக்கூடிய பதிவுகளை எப்போதுமே நம்ம போட்டது கிடையாது, நாம எப்பவும் போட மாட்டோம்.
அதனால அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் சம்பந்தமான ஒரு போஸ்டோ ஜாதி சம்பந்தப்பட்ட போஸ்டோ படிக்கும் பொழுது ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் படிங்க. அதாவது எந்த ஜாதி மதமும் தவறு கிடையாது. நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றீங்களா இல்ல அந்த ஜாதி மதத்தை பத்தி அவதூறா பேசுறீங்களா அப்படின்னு நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்ங்கிறது நீங்க படிச்சு பார்க்கணும். ஃபைனலா ஜட்ஜ் நீங்க தான். இதை போட்டா கரெக்டா இருக்குமா, நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோமா அவதூறு பரப்பப்படுமா அப்படின்னு இந்த மூன்று விஷயங்களை மட்டும் கவனமா இருங்க. ஏன்னா இந்த 153A இந்த 295 அப்படிங்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி போடுறாங்க. அப்பதான் ரிமாண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டைசி. நீங்க பல நேரத்துல வந்து ஆக்குப்பூர்வமா கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பீங்க, பட் நீங்க அவதூறு பரப்புறீங்க, அந்த மதத்தை பத்தி இழிவா பேசிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ரிமாண்ட் எழுதுவாங்க. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம கட்சி நாளைக்கு எல்லாம் ஓடி வர்றாங்க. மாவட்ட தலைவர்ல இருந்து ஒரு 100-200 பேர் வந்து நம்ம தான் ரோட்ல நிற்கும் பொழுது சில விஷயங்கள் நீங்க தெளிவாருங்க. ஆக்கப்பூர்வமா ஆணித்தரமாக ஸ்ட்ராங்காக உங்க கருத்தை பதிவு செய்யுங்க, எப்பவுமே பின்னாடி போயிடாதீங்க. இது முதல். இரண்டாவது, இப்ப நம்ம சிடிஆர் நிலக்குமார் அவர்கள் சொல்றது போல இப்ப இருந்து பாரத பிரதமரை வந்து தவறாக சொல்றவங்க அவதூறா பேசுறவங்க மேல ஒரு ஒரு மாவட்டத்திலையும் நம்முடைய ஐடி அணியோ வழக்கறிஞர் அணியோ ஒரு பெட்டிஷன் ஆச்சு கொடுத்து வைங்க. அது போலீஸ் வந்து ஏற்கிறாங்களோ ஏற்கலையோ அது இரண்டாவது. ஒரு பெட்டிஷனை கொடுத்து வைங்க, நாளைக்கு அது போலீஸ் ரெஜிஸ்டர் பண்ணா நம்ம கோர்ட்டுக்கு போய் கோர்ட் ரெஃபர்ட் கேஸா போடலாம். அதே வந்து நீங்க பண்ணி 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 நம்ம சமூக வலைதளத்துல நாம் அதை போடணும். ஏன்னா எதிரிக்கு எதிரி வந்து வியூகம் பாத்தீங்கன்னா அவன் நம்மளை அடிக்க வரும் பொழுது நீங்களும் பதிலுக்கு எடுத்து நிக்கிறோம். அதனால அதை வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஐடி விங்ல யார் இருக்கீங்களோ அந்தந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய மாவட்ட ஐடி விங்க அதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்து அஃபென்சிவான போஸ்ட் நாம வந்து சைபர் கிரைம்ல மாசா வந்து அது மேல ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஆன்லைன்ல ஒரு பெட்டிஷன் கொடுப்போம். ஏன்னா அந்த பயம் அவங்களுக்கு இருக்கணும். அட்லீஸ்ட் நம்ம ஆட்சியா நம்மளை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னா தைரியமா சுத்தினா கூட அட்லீஸ்ட் நம்மளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவாங்க, கோர்ட்ல இருந்து நமக்கு ஒரு சம்மன் வரும் அப்படிங்கிற மாதிரி. நீங்க பதிவு மட்டும் பண்ணுங்க. அந்த கோர்ட் விஷயமெல்லாம் நம்ம பால் கிருஷ்ணராஜன் மாநில தலைவர் இருக்காங்க, சிடிஆர் இருக்காங்க, அந்த லெவல்ல அவங்க பேசிக்கிட்டு தலைமை அளவில் பேசி அதை எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற முடிவை நம்ம எடுக்கலாம். அதை பத்தி ரொம்ப ஆக்ரோஷமான சர்ச்சைகள் நடந்து கொண்டே இருக்கிறது கோர் கமிட்டியில. இதுக்கு முன்னாடி நடந்த பல பைடெக்ல வந்து இதை பத்தி எல்லா பெரிய தலைவர்களும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஆல் இந்தியா லெவல்ல இருந்து பல தலைவர்கள் போன் பண்ணி கேட்கறாங்க, என்ன பண்ணீங்க, இது எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த தம்பிக்கு லீகல் டிஃபென்ஸ் என்ன பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது போல பயப்படாதீங்க. இரண்டாவது, இரண்டு மூணு விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க. பெண்களை பத்தி ஒரு கருத்து எழுதும் பொழுது தலைவர்களை அவதூறாக பேசுவது வேண்டாம், ஆனா கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். மூன்றாவது, மதம் சாதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லும் பொழுது கேவலப்படுத்த வேண்டாம், கேவலப்படுத்த கூடாது, தவறது. ஆனால் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணணும், ஒரு கமெண்ட் போடணும். ஒரு ஷாரியா லாவை பத்தி சொல்றீங்க, முத்தலாக் தடை சட்டத்தை பத்தி சொல்றீங்க, கம்பேர் பண்றீங்க, முழு ரைட்ஸ் உங்களுக்கு இருக்க கம்பேர் பண்றது தவறு கிடையாது. கடைசியில் ஜட்ஜ் யாரு, நீங்க தான் ஜட்ஜ். போடுறதுக்கு நீங்க ஒருக்கா படிச்சு பாருங்க, சரியா தவறா, கரெக்டா இருக்குமா கரெக்டா இருக்காதா, இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா. உங்க வீட்டுல இருக்கிற ஒரு பெண் அதை படிச்சாங்கன்னா ஏத்துக்குவாங்களா, உங்களுடைய அப்பா அதை படிச்சாங்கன்னா ஏத்துக்குவாங்க. இதான் டெஸ்ட் உங்களுக்கு. வேற நீங்க யார்ட்டையுமே டெஸ்ட்டுக்கு போக வேண்டாம், யூஆர் த ஜட்ஜ், நீங்க ஒரு டெஸ்ட் வச்சுங்க. கடைசியாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய கட்சி தொண்டர்களுக்கான கட்சி. 100% ஒரு ஒரு தொண்டனுக்கும் இந்த கட்சி கூட இருக்கும். ஏன்னா நீங்க 40 கேஸ் நீங்க பாத்துருக்கீங்க, யாரையுமே எங்கேயுமே விட்டு கொடுக்கல. எல்லாரத்தோட வந்து சண்டை போட்டு எஸ்பிட்ட பேசி, ஏன்னா பல விஷயங்கள் வந்து திரைமறைவில் நடக்குது. எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல வந்து ஓபனா சில விஷயங்கள் நடக்காது. பல இடத்துல நம்ம எஸ்பிட்ட பேசியிருக்கோம், பல இடத்துல எங்க ஓபனா யாரு வந்து திருட்டு படத்தை விற்கிறாங்க, யாரு வந்து போர்னோகிராபிக் ஷூட் பண்ணி பண்றாங்க, இவங்க மேலதான் இருந்துச்சு. முதன் முதலா ஒரு அரசியல் கருத்து பதிவு பண்றவங்க மேல அதே வந்து அதே அந்த எலக்ட்ரானிக் மீன்ஸ் எடுத்து போட்டிருக்கிறது ஏற்புடையது கிடையாது, நிச்சயமாக நமக்கு தெரியும். அந்த போர்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போர்டு கூடுறத மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அந்த போர்டுங்கிறது 3 வாரத்துல வந்து உங்களுக்கு அந்த நோட்டீஸ் கொடுக்கணும், போர்டு அமரணும், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் லெவல்ல அட்ஜஸ்ட் பண்ணி அந்த போர்டை உட்கார விடாம டிலே பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கேஸ்ல ரொம்ப வீக் கேஸ்னு. ஏன்னா கிஷோர் கே சாமிக்கு பாத்தீங்கன்னா சில இடத்துல பெயில் வாங்கிட்டாரு ஆல்ரெடி. ஸோ அதனால் கிஷோர் கே சாமியை பொறுத்தவரை இந்த குண்டா ஆக்ட் ஆன்லைன் கருத்துக்கு பயன்படுத்தியது தமிழ்நாட்டில் அதுதான் முதலாவதாக இருக்கும், அதான் கடைசியாகவும் இருக்கும். கண்டிப்பா கோர்ட் வந்து மிகப்பெரிய கண்டனத்தோட வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏனென்றால் இது எந்த காரணத்துக்கும் ஒரு சாதாரண மனுஷன் அந்த ஆக்டை படிச்சா கூட அவன் ஏத்துக்க மாட்டான். பட் ஏற்கனவே சொன்னது போல எஃப்ஐஆர் போட்டது வேற. அது எஃப்ஐஆர் போட்டது கோர்ட்ல, அவரு போட்ட கருத்து சரியா, நாம சொன்ன அந்த 3 விஷயங்களோட ஒத்து போதா, இல்ல அந்த 3 விஷயங்களை தாண்டிடுச்சா, 153A 295 ஐபிஎஸ் அட்ராக்ட் ஆகுது, அது இன்னொரு நாளைக்கு, அது ஐபிஎஸ்சி ஆஃபென்ஸ். பட் குண்டர்களை போடக்கூடிய ஒரு சட்டத்துல போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நான் பர்சனலா கண்டிப்பா ஏத்துக்கல. கண்டிப்பா பால் கனகராஜன் அதிகமா நாலேஜ் இருக்கிற சட்டத்தை பத்தி அவரும் அதை ஏத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் முதல்ல தைரியமா இருங்க, கட்சி உங்க கூட நிக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும். மூன்றாவதாக நீங்க உங்களுடைய ஜட்ஜாக இருங்க, என்ன நடந்தாலும் நம்ம கூட நிற்போம். அதை பத்தி எந்த ஒரு டவுட்டும் யாருக்கும் வேண்டாம்.
ஆக்டிவா சோசியல் மீடியா இருக்கக்கூடிய நண்பர்கள் மறுபடியும் ஆக்டிவா ஆணித்தரமா உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. எப்பவும் பின்னாடி போயிடாதீங்க, பின்னோக்கி போய்விடாதீர்கள். கட்சியுடைய வளர்ச்சி உங்களை நம்பி, பெரிய அளவில் உங்களை நம்பி இருக்கு. வாழ்க வளமுடன்.